நாமக்கல்லில் மார்பில் கத்தியால் தாக்கி நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேவாங்கர் சமுதாயத்தை சேர்ந்த கன்னட மொழி பேசும் மக்கள் சுமார் 100,000 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளன்று பூனல் திருவிழா கொண்டாடுவது வழக்கம். அதனையொட்டி பொங்கல் திருவிழா நடைபெற்றது. அதன் ஒரு கட்டமாக குமாரபாளையம் 18 கிராமத்திற்கு சொந்தமான காளியம்மன் கோவிலில் இருந்து பாண்டுரங்கன் கோவிலுக்கு அம்மன் அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது வீரகுமார்கள் தங்கள் வாழ்வில் கத்தியை தாக்கி அம்மை அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது சாமுண்டி வேடம் அணிந்து 2 வீரர்கள் அம்மையை அழைப்பு நிகழ்ச்சியை தடுப்பது போலவும் அதற்கு வீரகுமார்கள் அந்த சாமுண்டி வீரர்களை தடுத்து நிறுத்தி அம்மை அழைப்பை நடத்துவது போலவும் சித்தரிக்கும் வகையில் நடனம் ஆடினர். ஐயப்பனா கொஞ்சம் பின்னாடி சந்தானா. மேலும் தங்களின் இஷ்ட தெய்வமான ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் தங்கள் குலத்தொழிலான பட்டு நெசவுக்கு தேவையான பட்டு நூலை வழங்குவதற்கு நன்றி செலுத்தும் விதமாக கடந்த 15 தினங்களாக கடுமையான விரதம் இருந்து மஞ்சள் நீலம் பச்சை நிற ஆடையை அணிந்து இசைக்கு தகுந்தவாறு நடனமாடி தங்கள் மார்பில் கத்தியால் தாக்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் 4 சிறுவன் முதல் 60 முதியவர் வரை காவல் தெய்வமாக சௌடேஸ்வரி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர்.